ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. அரிசி மாவில் எப்படி பால் கொழுக்கட்டை பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிலோ அரிசி மாவை ஆட் பண்ணி நம்ம அதை வறுத்து எடுக்க போகிறோம். சரியா 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மாவை வறுத்து எடுத்தாலே போதும். அதுக்கு மேலே வறுத்தீங்க அப்படின்னா மாவு கருகிறதுக்கான சான்ஸ் அதிகம். அடுத்ததாக பால் கொழுக்கட்டைக்கு தேவையான ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய். அந்த தேங்காவை அரைச்சி அதிலிருந்து பால் எடுத்து தான் நம்ம கொழுக்கட்டையே பண்ணுவோம். 1 கிலோ அரிசி மாவுக்கு 2 முழு தேங்காய் தேவைப்படும். அதை நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவுலேருந்து ஒரு 100-150 கிராம் அரிசி மாவை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற அரிசி மாவில் நாம் துருவி வச்சுருந்த தேங்காயில் 1/4 பங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1/4 கிலோ சுகரை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணதும் 3 அல்லது 4 ஏலக்காயை நீங்கள் பிரித்து அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதிகமாகவும் ஆட் பண்ணலாம், தப்பு இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். 1/2 லிட்டர் தண்ணியில் 3 பின்ச் சால்ட்டை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 லிட்டர் தண்ணியை யூஸ் பண்ணி சப்பாத்திக்கு நம்ம எப்படி சாஃப்டாக மாவு பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்தால் போதும். சம்டைம்ஸ் அந்த 1/2 லிட்டர் தண்ணியுமே உங்களுக்கு போதலை அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நமக்கு தேவையானது அந்த சப்பாத்திக்கு எப்படி சாஃப்டாக மாவு ரெடி ஆகுமோ அது மாதிரி ரெடி ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை செய்ய தேவையான மாவு இப்போது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயில் மீதி இருக்கிற எல்லா தேங்காயுமே அரைச்சி பால் எடுக்க போகிறோம். இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பால் எடுக்கிறதுக்காக நம்ம தண்ணி பயன்படுத்துவோம். அதுக்கு நம்ம 3 லிட்டர் தண்ணி மட்டுமே தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. வேணும்னா நீங்கள் மெஷர் பண்ணி 3 லிட்டர் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம முதல் வாட்டி தேங்காயை அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்துதான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய அரிப்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். மொத்தமாக நாம் 3 வாட்டி இந்த தேங்காயை அரைச்சி 3 டைம் பால் எடுப்போம். அதாவது முதல் பால், 2வது பால், 3வது பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல் பால். தேங்காயிலிருந்து பாலை நீங்கள் பிரித்து எடுத்ததும் மறுபடியும் அதை நீங்கள் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் 2வது முறையாக மறுபடியும் அந்த தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுக்கிறோம். சேம் ப்ராசஸ் தான், அதையே அப்படியே திரும்பவும் ஃபாலோ பண்ணணும். இப்போது அதே தேங்காவை மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். இப்போ நாம் 3வது முறையாக தேங்காய் பால் எடுக்கிறோம். இதுதான் கடைசி முறை. இதுக்கப்புறம் மீதி வரக்கூடிய அந்த தேங்காய் நமக்கு தேவையில்லை.
அவ்வளோதாங்க, நம்ம தேங்காய் பாலை பிரித்து எடுத்துட்டோம். பாருங்கள், பார்க்கவே என்ன அழகாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய இந்த பொருளை தான் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்ததான் நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த 3 லிட்டர் தண்ணியில் மீதி இருக்கக்கூடிய தண்ணியையும் அந்த தேங்காய் பாலில் ஆட் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். ஃப்ளேம் ஹையாகவே இருக்கட்டும். இதில் இப்போது 2 ஏலக்காவை பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை மூட வேண்டாம், அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதே சமயம் நம்ம இப்போது கொழுக்கட்டையை ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்த மாவை இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்க போகிறோம். 1 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட மீடியம் சைஸ் உருண்டையில் 60 உருண்டைகள் நமக்கு கிடைக்கும். பூந்திலேருந்து எப்படி லட்டு செய்வாங்களோ அதே மாதிரி பெர்ஃபெக்டாக நீங்கள் உருண்டையை ரெடி பண்ணணும். எந்த வெடிப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை பாலில் ஆட் பண்ணும்போது பிரிஞ்சிராமல் இருக்கும். வீடியோவில் நாங்கள் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அந்த உருண்டை அவ்வளோ பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த உருண்டையெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணிவிடுவோம். எங்கள் யூடியூப் சேனலுடைய வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கடல்புறத்து கைவண்ணம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது உருண்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அதே சமயம் பாலும் ரெடி ஆயிடுச்சு. அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ போட்டுக்கலாம். உப்பு கரையிற வரைக்கும் பாலை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ சுகர் ஆட் பண்ணுறோம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி பால் கொதிக்கும். அப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை அதில் ஆட் பண்ணலாம். உருண்டையை மொத்தமாக உள்ளே கொட்டிடக்கூடாது, 1/1 தான் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா உருண்டை உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக உருண்டைகளை ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளை உடையாமல் பார்த்துக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டை சூப்பராக வரும். உருண்டைகளை ஆட் பண்ண ஒரு 5 நிமிஷத்துலேயே பால் கொழுக்கட்டை கொதிக்க ஆரம்பிச்சிரும். அதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, உருண்டைகள் உடையாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவில் 400-500 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த திட்டுமே இல்லாத மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் கொழுக்கட்டையில் இதை சேர்த்துட்டு நிறுத்தாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, அந்த மாவு பாலில் கரையிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சரியாக 5 நிமிஷம் நிறுத்தாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் உருண்டைகள் எதுவும் உடையாமல் பார்த்துக்கோங்க. இந்த மொத்த குக்கிங்லேயுமே நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு விஷயம், ஃபுல்லாக நம்ம ஃப்ளேமை ஹையில் தான் வச்சுருக்கோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் கடல்புறத்து கைவண்ணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.